பொதுவாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்லாம் அதிகமான மாணவ மாணவிகளோட தற்கொலையை பார்க்கலாம் எதுக்காக அப்படின்னா தோல்வி குறித்த பயம் தோல்வி அடைஞ்சிடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணமே பெரிய பயமாக இருக்குது ஒரு சின்ன தோல்வி அதை சகிச்சிக்க கொள்ள முடியாத மாதிரியான மனோநிலையில் தான் இந்த மாணவர்கள் இப்போது இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த டீனேஜ் மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவங்களால அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல பதினேழுக்கு மேற்பட்ட ஆண்களும் சரி பெண்களும் சரி உடல் அளவில் வந்து அவர்களுடைய மாற்றங்கள் ஸ்திரம் பட்டு இருக்கும் அன்லஸ் வந்து அந்த லேட் ப்ளூமர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் வந்து அந்த பூப்படைதலே லேட்டாக வர்றதுனால அவர்களுடைய உடல் மாற்றங்களும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த கடைசி ஸ்டேஜஸில் இருக்கும் இப்போ ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மசில் டெவலப்மெண்ட் இருக்கும் முழுமையாக வந்து பியர்ட் டெவலப்மெண்ட் அந்த பருவத்தில் அவர்கள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் வீடுன்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இவர்களுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாமே வந்து இப்பொழுது வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டு இருக்கும் ஏன்னா அவர்களுடைய நரம்பியல் ரீதியாக அவர்களுடைய டெவலப்மெண்ட்டை அதாவது நியூரோ டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய பிரெயின் டெவலப்மெண்ட்டில் இப்போ என்னென்னா இந்த சமயத்தில் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரூனிங்னு நடந்த ஒரு விஷயம் அதாவது இப்போ எப்படி ஒரு ஒரு தேயிலை தோட்டத்தில் வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு வந்து தேயிலை வளருவதோ அதை அப்பப்போ வந்து கட் பண்ணி விடுவதனால தான் வந்து அந்த புதிய இலைகள் வந்து ஃபார்ம் ஆகும் இதுதான் வந்து ப்ரூனிங்னு சொல்லுவோம் ஸோ போல் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்பியல் மண்டலத்தில் வந்து ஏற்பட்டிருக்கிற நிறைய கனெக்ஷன்ஸ் ஆகப்பட்டது இந்த சமயத்தில் வந்து எது எது உபயோகத்தில் இருக்கிற இருக்கின்றனவோ அவை நிலையாகவும் எது உபயோகத்தில் இல்லையோ அதனை இப்பொழுது அந்த இயற்கையாகவே வந்து இந்த மாதிரி களை எடுப்பது போல் உபயோகம் இல்லாத அந்த நர்வஸ் சர்க்கியூட்ஸை வந்து எடுத்துடும் ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நமக்கு எது உதவும் எது உதவாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை வந்து வரக்கூடும் அதற்கு பிறகு வந்து இவர்களுக்கு பார்க்க போனோமானால் நிரந்தரமாக நம்ம வந்து பிற்காலத்தை பற்றி நாம் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணித்திரமான ஒரு ஆழ் மனதிலும் சரி அறிவுபூர்வமாகவும் இவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனை மாற்றம் ஒரு பத்து வருஷம் கழித்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த பருவத்தில் இருக்கிறவங்களால சொல்ல முடியும் நான் எனக்கு ஒரு கார் இருக்கணும் எனக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் நான் ஒரு நல்ல க கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு குழந்தைங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய பருவம் இந்த தான் பிள்ளைங்க வந்து என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் சில விஷயங்கள் வந்து பகிர மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு வந்து சரி இது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாத விஷயம் அதாவது அவர்கள் இந்த க தலைமுறையில் அவர்கள் இல்லை அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் நம்ம இதை பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சீனியர்ஸ் கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து நினைக்கக்கூடிய அந்த பக்குவம் மேலும் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஃபேமிலியில இருந்து அவங்க வந்து இப்ப எப்படின்னா நடு அந்த மிடில் வந்து ஃபேமிலியை விட்டு எப்படி விலகி இருக்கலான்னு நினைத்த அதே பெண்களும் ஆண்களும் இப்பொழுது வந்து ஃபேமிலி கிட்ட சேரத்துக்கு வருவாங்க ஆனால் சேரும் பொழுது என்ன என்னை இனிமே வந்து குழந்தையா நடத்தாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் நானும் வளர்ந்தாச்சு நானும் வந்து வ வளர்ந்த பெண் தான் எனக்கு வந்து என்ன பா பார்த்துக்க தெரியும் என்னுடைய என்ன நான் ஃப்யூச்சர் நான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஓரளவுக்கு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து என்னை பற்றி கவலைப்படாதீங்க ஸோ அந்த மாதிரியான வந்து ஒரு வார்த்தை வெளிப்பாடு வந்து நிறைவே நிறையவே நம்ம பார்க்கக்கூடிய பருவம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்க்க போனோம்னா ஒரு கூட்டமாக இருந்த நிலை மாறி இப்போ தனியாக தனக்கென்று ஒரு தோழியோ தனக்கு என்று ஒரு தோழனோ அதாவது இப்போ இது வந்து சம பாலினருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் நான் சொல்கிறேன் நான் நட்பு நேயத்தில் வரக்கூடிய உறவுகள் அதாவது பாய்ஸ் வந்து தனக்கு வந்து ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லா பெரியவங்ககிட்டையும் கேட்டு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இதர் ஸ்கூல் ஃபைனலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படி இல்லைன்னா காலேஜில் அந்த ஆரம்பத்தில் யூஜியில் நடந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இவர்கள் தான் வந்து நாங்கள் இன்னும் தேடி போகிறோம் அவங்க எல்லாம் வந்து இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஸோ இப்போ வந்து நீங்கள் பெரியவங்கெல்லாம் பார்க்க போனீங்கன்னா கூட இந்த ஃப்ரெண்ட்ஸை தேடி தான் வந்து அவர்கள் வந்து நிறைய ரீயூனியன் நடக்குது இந்த மாதிரி ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து இவர்கள் வந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் இருந்து அவர் வந்து உணர்கிறார்கள் எனக்கு வந்து இந்த கூட்டத்தில் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அந்த உடன்படுவதில்லை நான் தனித்து தான் இருக்கிறேன் நான் ஒரு எனக்கு என்று சில கோட்பாடு உண்டு எனக்கு என்று சில வரைமுறைகள் உண்டு எனக்கு என்ற சில சிந்தனை உண்டு எனக்கு என்ற ஒரு விருப்பு வெறுப்பு உண்டு அது வந்து இத்தனை நாள் நான் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் இது பண்ணினா கூட நான் வாரம் வாரம் போனேன் ஆனா வந்து எனக்கு அது பிடிக்கல ஆனா எனக்கு இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு புக் ஷாப்பில் போய் ரொம்ப நேரம் போய் செலவு பண்ணி நான் புக்கு வாங்கணும்னு ஆசை பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூ ஆர் அ நர்ட் நீ ஒரு சரியான புக் வார் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அது இத்தனை நாள் பண்ணாம இருந்தேன் பட் இப்போ எனக்கு தைரியம் இருக்கு எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போய் நானும் புக் வாம நான் இருந்துக்கலாம் மத்த நேரம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஆனாலும் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ஏத்துப்பாங்க ஸோ இந்த மொ ஒரு மெச்சூரிட்டி வருவதனால இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பியர் குரூப் மென்டாலிட்டி இருக்காது அதற்கு மேலும் பார்க்க போனால் அந்த மிடில் அடாலசன்ஸில் வரக்கூடிய அந்த அட்ராக்ஷன் இருக்கிறது அல்லவா இப்பொழுது வந்து அது உணர்வு பூர்வமான ஒரு ஈர்ப்பாக மாறும் அப்பொழுது வந்து உடல் பூர்வமாக ப்ளஸ் ஒரு உந்துதல் பேரில் வந்த அந்த ஈர்ப்பானது இப்பொழுது வந்து ஒரு உணர்வு பூர்வமான இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டி எனக்கு ஒத்துப்போகுமா இவர்களிடம் இவர்கள் இந்த பேசுகிற விதம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இவர்களுடைய என்ன சொல்கிறது ஃப்யூச்சர் பற்றி அவங்க நினைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு க தெளிவான கண்ணோட்டத்துடன் அவர்களுக்கு எதிர்ப்பாளினர் மேலே வரக்கூடிய அந்த ஈர்ப்பானது கொஞ்சம் தொடர்கிறது மேலும் வந்து பிற்காலத்தில் இவர்கள் நான் எதிர்பார்க்கும் வாழ்க்கைக்கு ஏற்றவர்களா என்பதையும் இவர்கள் யோசிக்கிறார்கள் ஸோ இந்த பருவத்தில் வரக்கூடிய காதலாகட்டும் இல்லை ஈர்ப்பாகட்டும் இதற்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக முடிவு எடுங்கள் என்று சொல்லக்கூடிய பக்குவத்திற்கு பேரண்ட்ஸ் வரணுமே ஒழிய நீ வந்து இந்த மாதிரி நீ வந்து அவங்கக்கிட்ட பேசினா இவங்க கிட்ட பேசினா காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் கல்லூரியிலிருந்து நிறுத்துவேன் ஸோ இந்த மாதிரி பேசும்பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு விடுகிறது அப்போ என்ன செய்கிறாங்க சரி பேரண்ட்ஸுக்கு பிடிக்கலையா நாங்கள் வந்து பதினெட்டு வயசு ஆயாச்சு எங்களுக்கு வந்து வேண்டிய துணையை நாங்கள் தேடிக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி கையில் ஒரு வேலையும் இல்லாமல் பெற்றோர்களின் சப்போர்ட்டும் இல்லாமல் இவர்கள் தன்னுடைய திருமணத்தை தானே தேடிக்கொண்டு பிற அதற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாமலும் இவர்கள் தத்தளிக்க நம்ம பேரண்ட்ஸ் வி விட்டுவிடக்கூடாது இவர்களுடன் பேசி அல்டிமேட்லி குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை நமக்கு தேவை நல்லது கெட்டது எடுத்து சொல்லலாம் இது வந்து ஏற்றது இது இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லலாம் அதற்கு மீறியும் இந்த பிள்ளைங்க வந்து தான் விரும்பிய துறையில் நான் த ஒளிருவேன் நான் எனக்கு விரும்பிய மக்களுடன் தான் நான் பேசுவேன் என் எனக்கு விருப்பப்பட்டமான ஒரு பழக்க வழக்கங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சாயங்கால நேரத்தில் எனக்கு தூங்கணும் ராத்திரி மட்டும்தான் என்னால் படிக்க முடியும் ஸோ அந்நேரத்துக்கு அதை மாற்றணும்னு நம்ம நினைக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் ஒரு தனித்தன்மையோட அந்த முடிவெடுக்கும் திறமையும் ப்ளஸ் வந்து இவர்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் முதல்ல பாக்கெட் மணியாக இருக்கலாம் நிறைய மாணவர்கள் மாணவிகள் என்ன செய்கிறார்கள் எங்காவும் இப்போ ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு புகைப்பட கடையில் வந்து போய் சாயங்கால நேரத்தில் உதவுகிறார்கள் இல்லை என்றால் இப்பொழுது வந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்டாரண்டில் போய் நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு பணம் கிடைக்கும் அதாவது இந்த பணம் வந்து அவர்கள் வந்து வாழ்வாத வாழ்வாதாரத்திற்காக ஈட்டுகிற பணம் அல்ல நாங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது கையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கேஷ் எங்களுக்கு இருக்கணும் எங்களுடைய உடல் தேவைக்காக பியூட்டி பார்லருக்கு போகணுன்னா எங்கக்கிட்ட பைசா இருக்கணும் ப்ளஸ் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து நாங்கள் மூவிக்கு போகணுன்னா எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் வந்து பொருள் ஈட்டி ப்ளஸ் அந்த பொருளை வந்து ரொம்ப சிக்கனமாகவே செலவு செய்து அதற்குள்ளாகவே வாழ்வதற்கும் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது அந்த மெச்சூரிட்டி ஆனது வந்து இந்த பருவத்தில் வந்து வெளிப்படுகிறது இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்